ஹை ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி வந்து ரொம்பவே பியூட்டிஃபுல்லான ஒரு கிராஃப்ட் தான், அதுவும் கலர் பேப்பர் வச்சு நம்ம கிராஃப்ட் பண்ண போகிறோம். வாங்க, எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் வந்து 5 விதமான கலரில் ஒரு கலர் பேப்பரை எடுத்துகிட்டு அதோடய கார்னர்லாம் நல்லா சமமாக எடுத்துகிட்டு அதை வந்து நான் ஸ்கொயர் ஷேப்பில் வந்து ஃபர்ஸ்ட்டு நான் வந்து 5 கலரையும் சேமாக வச்சு கட் பண்ணிக்கிறேன். உங்ககிட்ட எத்தனோண்டு பேப்பர் இருந்தாலும் பரவாயில்ல, கட்டமாக தான் நம்மளுக்கு கட் பண்ணணும். நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். இப்போ கட் பண்ணிட்டோம். அதில் வந்து நான் ஃபஸ்ட்டு க்ரீன் கலர் எடுத்துட்டு நான் வந்து இப்போ மடிக்கிற மாதிரி நீங்களும் மடித்து எடுத்துக்கோங்க. கொஞ்சம் பெருசாகவே இருக்கலாம். இதே மாதிரி மடித்து எடுத்துக்கோங்க. மடித்து எடுத்துட்டு அதை வந்து ஃபெவிகால் அப்ளை பண்ணி, இல்லை ஃபெவிகம் இதை வச்சு அப்ளை பண்ணி ஒட்டிக்கோங்க. ஒட்டினதுக்கப்புறம் நல்லா அதை வந்து ப்ரெஸ் பண்ணி விடுங்க. இப்போ இதே மாதிரி நிறைய பண்ணிட்டு காமிக்கிறேன். இப்போ வந்து நான் 5 கலர்லேயுமே பண்ணி வச்சுட்டேன். நெக்ஸ்ட்டு அதே மாதிரி அந்த கார்னர்ஸ் எல்லாத்தையுமே வந்து சமமாக ஆக்கி நெக்ஸ்ட்டு வந்து அதையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதே மாதிரி தான் கட்டமாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இப்போ நானும் இதே மாதிரியே கட்டமாக கட் பண்ணி எடுத்துட்டேன். நான் வந்து கொஞ்சம் பெருசாக கட் பண்ணியிருக்கேன், உங்களுக்கு வீடியோவில் பார்க்குறதுக்கு குட்டியாக தெரியுது. நான் வந்து இப்போ 5 கலரில் அதே 5 கலர்லேயே கட் பண்ணி எடுத்துட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து அதே மாதிரியே ஒரு பேப்பரில் சுருட்டி இப்போ எல்லாத்தையுமே நான் வந்து டபுள் டபுளாக ஆக்கிக்கிட்டேன். ஒரு கலரில் 2 சீன்ஸ் எடுத்துக்கிட்டேன். இப்போ வந்து ஒரு கலரை அப்படியே 2 முனையும் ஒன்றா சேர்த்து நம்ம இப்போ வந்து ஒட்ட போகிறோம். ஒரு ஒரு கலரும் சேர்த்து ஒட்ட போகிறோம். அதுக்கு நான் வந்து ஃபெவிகால் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இதே மாதிரி நீங்களும் ஃபெவிகால் அப்ளை பண்ணி ஒட்டிக்கோங்க. 2 மணியும் ஒன்றா இருக்கணும், அப்போ தான் நம்ம பண்ணுற கிராஃப்ட்டுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ இதே மாதிரி நம்ம வந்து எல்லாத்தையுமே செஞ்சு எடுத்துக்கலாம். நல்லா ப்ரெஸ் கொடுங்க, அப்போ தான் பார்க்க நல்லாயிருக்கும். நல்லா சீக்கிரம் காயும், நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். அதே மாதிரி தான் நான் வந்து இன்றைக்கி எல்லா கலரையுமே செஞ்சு எடுத்துக்க போகிறேன். இப்போ அதையும் ஃபெவிகால் போட்டு அப்ளை பண்ணி ஒட்டிட்டேன். இப்போ நான் வந்து எல்லா கலரையும் செஞ்சுட்டு காட்டுறேன். இப்போ வந்து எல்லா கலரையுமே வந்து செஞ்சுட்டு காட்டுறேன். நெக்ஸ்ட் வந்து நான் எல்லாத்தையுமே செஞ்சுட்டேன், ஒட்டிட்டேன். நான் வந்து 2 வந்து எக்ஸ்ட்ரா செஞ்சு வச்சுருக்கேன் பத்தலை அப்படின்னு சொல்லிட்டு, வேறு கலரில் ஒட்டி வச்சுருக்கேன். இப்போ வந்து நம்ம பூ மாதிரி அரேஞ்ச் பண்ணிக்கலாம். இதே மாதிரி அரேஞ்ச் பண்ணி ஒரு ஒன்றோட ஒன்று வந்து நம்ம ஒட்ட போகிறோம். நான் எப்படி ஒட்டுறேனோ அதே மாதிரி நீங்களும் ஒட்டிக்கோங்க. அப்போ தான் நம்ம பண்ணுற கிராஃப்ட்டுக்கு இது வந்து ரொம்ப அழகாக இருக்கும். எப்படி ஒட்டுறேனோ அதே மாதிரி நீங்களும் ஒட்டி எடுத்துக்கோங்க. இது வந்து ரொம்ப சிம்பிள் தான், ஒன்றும் பெரிய கஷ்டம் இல்லை. உங்ககிட்ட ஃபெவிபாண்ட், லூகன் எது வேணாலும் வச்சு ஒட்டிக்கோங்க. நான் இன்றைக்கி ஃபெவிகால் தான் யூஸ் பண்ணி ஒட்டியிருக்கேன். இப்போ பாருங்கள், எல்லாத்தையுமே நம்ம வந்து அழகாக பூ ஷேப்பில் ஒட்டிட்டோம். அது வந்து கொஞ்ச நேரம் காயட்டும். நெக்ஸ்ட்டு ப்ளூ கலர் கலர் பேப்பர் எடுத்து அதை கட்டமாக கட் பண்ணி நெக்ஸ்ட் அதை வந்து நாளாக ஃபோல்டு பண்ணிக்கிறேன். ஃபோல்டு பண்ணிவிட்டு நம்ம அந்த கார்னர் இருக்குது இல்லைங்களா, ஃபோல்டு பண்ண அந்த கார்னர், அதில் வந்து இப்போ வந்து நான் பென்சிலால் வரைய போகிறேன். உங்களுக்கு எந்த மாதிரி பூ விருப்பமோ அந்த மாதிரி வரைஞ்சிக்கோங்க. இன்றைக்கி வந்து நான் இந்த மாதிரி தான் வரைகிறேன். உங்களுக்கு இது பிடிச்சிருந்தது இதே மாதிரி வரைஞ்சி நீங்களும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் வந்து 70 சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு மேலே தாண்டி போயிட்டுருக்கோம். நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலில் 1K சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணால் கிவ்அவே அனௌன்ஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு பிளானில் இருக்கேன். உங்களால் முடிஞ்ச சப்ஸ்கிரைபரை சீக்கிரமாக சேர்த்து விடுங்க, உங்களுக்காக கிவ்அவே வந்து காத்துட்ருக்கு. நெக்ஸ்ட்டு வந்து நான் இந்த மாதிரி பூ கட் பண்ணி எடுத்துட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து அதே மாதிரி ஒரு பெரிய பூவை கட் பண்ணி அந்த சின்ன பூவை நடுவில் வச்சு ஒட்டிட்டேன். நெக்ஸ்ட்டு அது திருப்பி அந்த பெரிய பூவுக்கு மேலே ஃபெவிகால் அப்ளை பண்ணிக்கிறேன். ஃபெவிகால் அப்ளை பண்ணி அதில் வந்து ஒட்டிக்கிறேன் நான். இப்போ வந்து நான் ஒட்டிட்டேன். கம்மை பத்தலை போல், ஸோ அதனால் நான் இன்னும் கொஞ்சம் வந்து கம்மை அப்ளை பண்ணி அதில் ஒட்டிக்கிறேன். நீங்களும் இதே மாதிரியே ஒட்டிக்கோங்க. உங்களுக்கு இது பிடிச்சிருந்தால் இதை ஒட்டிக்கோங்க, இல்லாட்டி வேறு ஏதாவது ஒட்டிக்கோங்க. நெக்ஸ்ட்டு மொட்டையாக இருக்குது அப்படின்னு சொல்லி நான் வந்து நடுவில் ஒரு பெரிய மிரர் வந்து ஒட்டிக்கிறேன், பிளாஸ்டிக் மிரர். இங்கே இது வேணால் பீட்ஸ் எது வேணாலும் ஒட்டிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி மிரர் யூஸ் பண்ணியிருக்கேன், பிளாஸ்டிக் மிரர். நெக்ஸ்ட்டு வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உள்ளன் த்ரெட் ஒன்றே ஒன்று பெருசு, 2 வந்து சமமான சைஸ் அப்படின்னு கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதில் நீங்களும் எடுத்துக்கோங்க.
நெக்ஸ்ட் வந்து மூணு வேறு வேறு கலரில் நம்ம செஞ்சு வச்சுருந்தாங்க இல்லைங்களா, சுருட்டி ரெண்டு ரெண்டாக செஞ்சு அதை ஒட்டி எடுத்துக்கலாம். அந்த பெருசாக ஒரு ஒயர் செஞ்சு எடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா, கட் பண்ணி அதை வந்து நான் கம்மை அப்ளை பண்ணி அதில் ஒட்டிட்டேன். டேப் போட்டு நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒட்டிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து இதே மாதிரியே ரெண்டுத்தையும் நான் வந்து ஒட்டி எடுத்துட்டேன். இப்போ கடைசியாக மூணுத்தையுமே நம்ம ஒட்டி எடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு நடுவில் இருக்கிறது, நடுவில் வந்து நான் ப்ளூ கலர் வச்சுக்கலாம் அப்படின்ட்டு இருக்கேன். ப்ளூவை தான் நான் வந்து பாட்டமாக யூஸ் பண்ணியிருக்கேன். அந்த நடு ரொம்ப பெருசாக இருக்க ஒயரை அந்த ப்ளூவுக்கு நடுவில் ஒட்டிக்கிட்டு அந்த இன்னொரு பச்சை இருக்கு இல்லைங்களா, அதை வந்து அந்த ஸ்கை ப்ளூ முனையில் ஒட்டிக்கலாம் அப்படின்ட்டுருக்கேன். இதையும் இதோட முனையில் வந்து ஒட்டிக்கலாம். நான் வந்து ஒட்டுறதுக்காக இன்றைக்கி ஃபெவிகால் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஃபெவிகாலை வந்து அப்படியே அப்ளை பண்ணிக்கோங்க. இதே மாதிரி அப்ளை பண்ணி நான் வந்து டேப் போட்டு ஒட்டிட்டேன் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்காக. மூணுத்துக்குமே நான் வந்து இப்படி தான் ஒட்டினேன் டேப் யூஸ் பண்ணி. நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுற எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்குமே இன்னொரு தடவை நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். நம்ம சேனல் ஸ்டார்ட் பண்ணி 1 month ஆகுது. ஸோ அதுக்குள்ளே நம்ம வந்து 70 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணிட்டோம். எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். நெக்ஸ்ட்டு வந்து அந்த ஒயர் இன்னும் கொஞ்சம் அழகாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நான் வந்து குட்டி குட்டி பிளாஸ்டிக் மிரர்ஸ் வந்து ஒட்டிக்கிறேன். குட்டி குட்டி பிளாஸ்டிக் மிரரை வந்து நான் அங்கே வந்து ஒட்டிக்கிறேன். பாருங்க, நான் வந்து இப்போ ஒரு லைனுக்கு எத்தனை மிரர் ஒட்டுறேன்னா ஒரு 7-8 மிரர் வந்து ஒட்டியிருக்கேன். நம்ம சேனலில் 1K சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணால் கிவ்அவே அனௌன்ஸ் பண்ணலான்னு சொல்லியிருக்கேன். திரும்ப உங்ககிட்ட சொல்லிக்கிறேன். ரொம்ப சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து வாலில் ஹேங் பண்ணி பார்த்தா ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது எனக்கு. பை பாய்.